ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லிக்கிறேன், இந்த மாதம் நல்லபடியாக பிறந்திருக்கு, இந்த மாதம் வந்து என் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த மாதத்தை தொடங்க, செப்டம்பர் மாதம் விநாயகர் சதுர்த்தி திருவிழாவோடு தொடங்கியிருக்கு. இந்த திருவிழா மாதத்தில் உங்களோட வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்களை நம்மளோட சாய் வந்து கொண்டுட்டு வருவாருங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவை பாருங்கள். ஒரு கண்கொள்ளா தரிசனம் இந்த பதிவில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் எந்த கோவிலில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, மதுரை ஆண்டாள்புரம் சாய்பாபா கோவில். மதுரை ஆண்டாள்புரம் சாய்பாபா கோவிலுக்கு ஏற்கனவே நம்ம மூன்று நான்கு முறை வந்துட்டோம். ஆனால் இன்றைய தரிசனம் ஒரு சிறப்பான ஒரு தரிசனம். எதனால் அப்படின்னா, 16வது வருட அபிஷேகம். 16வது வருட அபிஷேகத்தை தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஒரு கண்கொள்ளா காட்சி. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாய்க்கு நடைபெற்ற அபிஷேகம் மட்டும் இல்லாமல் ஆரத்தி இருக்குது, அப்புறம் துணி பூஜையும் இந்த பதிவில் வந்திருக்கு. இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை வந்து கொடுக்க போகுது. இந்த செப்டம்பர் மாதம் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் சாய் வந்து நிறைய நல்ல விஷயங்களை வந்து கொண்டுட்டு வந்து சேர்க்க போகிறாரு. நம்பிக்கையோட உங்களோட சாய்க்கு நடைபெற்ற அபிஷேக காட்சியை, அந்த கண்கொள்ளா காட்சியை பாருங்கள். அப்புறம் ஆரத்தி இருக்குது. ஆரத்தி பார்க்கும் பொழுது உங்களோட கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் துணி பூஜை, அந்த துணி பூஜையை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் இவ்வளவு நாள் நிலவி வந்த அனைத்து தடைகளும் விலகும். நம்பிக்கையோட இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள், சந்தோஷமாக பாருங்கள். எல்லாமே சரியாகிருங்கிற நம்பிக்கையோட இந்த ஒரு மாதத்தை தொடங்குங்க. நிச்சயமாக உங்களோட வேண்டுதல் அனைத்தும் இந்த மாதத்தில் சாய் வந்து நிறைவேற்றி வைப்பார். ஒரு புதிய ஒரு தொடக்கமாக இந்த மாதம் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் நிகழப்போகுது, அமையப்போகுது. இந்த செப்டம்பர் மாதம் ஆரம்பத்துலேருந்தே எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸும் வேணாம், எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நல்லபடியாக தான் நடக்கும். வாங்க இப்போ நம்ம சாய்க்கு நடைபெற்ற ஆரத்தியையும் அபிஷேக காட்சியையும் துணி பூஜையையும் முழுவதுமாக பார்க்கலாம். ஆரத்தி வழிபாடு வரைக்க பதிவை முழுவதுமாக பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். முதல்ல அபிஷேகம், அதுக்கப்புறம் துணி பூஜை, அதுக்கப்புறம் ஆரத்தி, அதுக்கப்புறம் பாபாவோட பாதத்தில் போய் சரணடைய போகிறோம். அது வரைக்க இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். இந்த கோவிலில் நீங்களும் இருக்கீங்கிற அந்த ஒரு உணர்வோடு முழுவதுமாக பாருங்கள். எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சைராம்.
கிருபாவும் ஸ்ரீவத்ஸ ஆகிய அக்ஷரம் ருக்மணி சத்யபாமா.